வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய தமிழ் வணக்கம். நேயர்களே, திருப்பூர் தொழில்துறை ஒருபுறம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் திருப்பூர் நகரத்திலே ஏராளமான சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நம்முடைய சேனல் சேவையாளர்களையும் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சந்திக்க வந்திருப்பது மருத்துவத்துறையில் மிக நீண்ட காலமாக தன்னை அர்ப்பணித்து மருத்துவ சேவை மாத்திரமல்ல சமூக சேவையிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மக்கள் மேலும் சமுதாயத்தின் மேலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட இனிய மருத்துவர் நமது திருப்பூர் செஸ்ட் மருத்துவமனையினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு பொம்முசாமி அவர்கள். எல்லாருக்கும் தெரியும் சாரா, ரொம்ப அழகா தமிழ் பேசுவார், ரொம்ப சமூகம் சார்ந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த சேவையாளர். அவரைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். பல்வேறு பொறுப்புகள், இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய மாநில பொறுப்புகளிலே அவர் அந்த பொறுப்பை அழகு செய்கிறவர். அதே போல ரோட்டரி சங்கங்கள், இரத்த குடையாளர், அவரே ஒரு இரத்த குடையாளர். அதாவது தன்னுடைய மருத்துவமனையிலேயே இரத்த தான முகாம் நடத்தி தானும் இரத்தத்தை தானம் செய்து பிறருக்கு உதாரணமாக வாழ்ந்து வருகிற ஒரு அருமையான ஆளுமையைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வாங்க டாக்டர் பொம்முசாமி அவர்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு டாக்டரை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் டாக்டர். மிக்க சந்தோஷம். ஆமாம் டாக்டர், நீங்கள் வந்து திருப்பூர் மக்களுக்கு மிக முக்கியமானவர். ஏன்னா எங்கள் மூச்சு சம்பந்தமான ஒரு மருத்துவமனையை அதற்கென்று நிறுவி இந்த நுரையீரல் தொற்று, நுரையீரல் சம்பந்தமான ஏராளமான மக்களை நீங்கள் காத்து வருகிறீர்கள். இந்த தொழில் நகரம் நிறைய டெக்ஸ்டைல் சிட்டியாக இருக்கிறபடியால் நிறைய சுவாசம் சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வு தகவல்களை நீங்கள் வழங்கி மக்களை காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த துறையில் முதலாவது மருத்துவம் சார்ந்த கேள்விகளோடு நம்முடைய நேர்காணலை தொடங்கினால் அது மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என நினைக்கிறோம். சொல்லுங்கள் டாக்டர், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நுரையீரல் சம்பந்தமான தொற்றுகள், நவீன சிகிச்சை முறைகள்லாம் என்ன டாக்டர், சொல்லுங்க டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூரில் நம்ம ஆல்ரெடி இந்த சுவாச சம்பந்தமான நோய்கள் பற்றி நிறைய முறை நம்ம வந்து பேசியிருக்கிறோம். முக்கியமான உறுப்பு நம்ம நுரையீரல். அதில் வந்து திருப்பூரில் பர்டிகுலராக அந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸில் நிறையா இருக்கிறதுனால திருப்பூர் மக்களுக்கும் அதை சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்கும் நிறைய சுவாச குழாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நிறைய வருது. அதில் வந்து நம்ம முக்கியமான இதுன்னு பார்த்தோம்னா அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா, நிறைய புகைப்பிடிக்கும் பழக்கங்கள் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே வருது. இளைஞர்களிடையே போதிய விழிப்புணர்வு இன்மை, இந்த காரணங்கள்லாம் வந்து நிறைய புகையை பிடித்தல் சம்பந்தமான நுரையீரல் நோய்கள் நிறைய வருது. அதேமாதிரி புற்றுநோய்கள், புற்றுநோய் நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிக்கிற திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய கண்டுபிடிக்கிற விஷயங்கள் நிறையா வந்து நம்ம டயக்னோஸ்டிக் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால இப்போ நிறைய புற்றுநோய் பேஷண்ட்களை நிறைய கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நிறைய டிபி பேஷண்ட், காசநோய் பேஷண்ட்டுகள் வந்து நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் சீக்கிரமாக நம்ம ஆரம்பித்து அதுக்கான வழிமுறைகள் நம்ம எல்லாமே நம்ம பண்ணுறோம். பர்டிகுலராக நம்ம மருத்துவமனையில் வந்து அந்த பிராங்கோஸ்கோப் நுரையீரலுக்குள்ளே வந்து அந்த டியூப் இது பண்ணி எண்டோஸ்கோபி மாதிரி போட்டு
உள்ளுக்குள்ள ஆரம்ப கட்டத்திலே அந்த சளி எடுக்கிறது, அதுலேருந்து தசை திசு பரிசோதனைகள் அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால ஆரம்ப கட்டத்திலே அந்த நோயை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி அந்த மூச்சுக்குழல் சம்மந்தப்பட்ட அந்த அலர்ஜி, இதை வந்து நம்ம நிஜமாலுமே அந்த அலர்ஜி இருக்கா இல்லை வந்து சாதாரண இருமலா இல்லை சாதாரண வீசிங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபெனோ அப்படிங்கிற அந்த மூச்சுக்குழலில் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியாகிற திறனை வச்சு எந்த அளவுக்கு அந்த அலர்ஜி இருக்குது, வெறும் நம்ம ரத்தத்தில் மட்டும் அந்த அலர்ஜியை கண்டுபிடிக்காம அந்த மூச்சுக்குழலையும் அது பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நிறைய டெஸ்ட்டுகள் எடுத்து அதை வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுறோம். நிறைய குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து அலர்ஜி சம்மந்தமான அலர்ஜி ஆஸ்துமா அந்த வீசிங் அப்படிங்கிற நிறைய தொந்தரவுகள் இருந்துட்டுருக்கு. அதனால் அந்த குழந்தைகளுக்கும் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நம்ம அந்த சுவாச சம்மந்தப்பட்ட வியாதிகளை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாமையும் சிரமங்கள் கொடுக்காமையும் நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா திருப்பூரில் வந்து நிறைய இந்த சுவாச குழாய் நோய்கள் இருக்குது. நிறைய பொதுமக்கள் நிறைய பயனாளிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து பயனடைஞ்சு அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அது தவிர மற்ற நோய்களுக்கும் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால ரெகுலராக சர்ஜரிஸ் நம்ம வந்து நுரையீரலுக்குன்னு சர்ஜரிஸ் நம்ம இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல வந்து நம்ம நுரையீரல் அறுவை சிகிச்சைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். அதில் பர்டிகுலராக வந்து அந்த தெரப்போஸ்கோபி அப்படிங்கிற நுரையீரலுக்குள்ளே வந்து நீர் கோத்துருந்துச்சு அப்படின்னா அது கேமரா வழியே உள்ளுக்குள்ளே இது பண்ணி கரெக்டாக வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆரம்பத்துலேயும் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் முறையில் புதிய நவீன சிகிச்சை முறைகள் நிறைய நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸும் சரி, மற்ற நோய்களுக்கான இறுதிய நோய்கள், ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி சம்மந்தப்பட்ட இது அனைத்து மருத்துவர்களும் இங்கே இருக்கிறதுனால அதுவும் நமக்கு வந்து எல்லா ஏன்னா நம்ம ஒரு நோயோட வரவங்க பல நோய்கள் நம்ம கண்டறியப்படுகிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்த மருத்துவங்கள் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் அனைத்து ஸ்பெஷலிஸ்ட்டும் இங்கேயே நம்ம அவைலபிள் பண்ணி பண்ணுறதுனால நுரையீரல் மட்டும் இல்லாமல் மற்ற நோய்களுக்கான சிகிச்சை முறைகளும் வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் நுரையீரல் ஹாஸ்பிட்டலில் செஸ்ட் ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டி லெவலில் எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மக்களும் வந்து நல்லா பயனடைஞ்சிட்டு வராங்க. மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர். டாக்டர், மருத்துவ சேவை மாத்திரம் இல்லாமல் பல்வேறு பொறுப்புகளை நீங்கள் வந்து மிக சிறப்பாக நீங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தி வர்றீங்க உங்களுடைய பயணத்தில். ஐஎம்ஏனுடைய மாநில பொறுப்பாளராகவும் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறீங்க. அதே போல் டெக்ஸிட்டி ஐஎம்ஏலையும் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க. டெக்ஸிட்டி ஐஎம்ஏனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய வளர்ச்சியும் அதை பற்றி பகிர்ந்துக்கணும் டாக்டர். டெக்ஸிட்டி ஐஎம்ஏ ஒரு பிறந்த குழந்தை, ஒரு வருடம் ஆக போகிறது. போன ஜூன் மாதத்தில் தான் 16ஆம் தேதியில் வந்து நம்ம ஆரம்பித்தோம். இப்போ சரியாக ஒரு வருடம் முடிய போகிறது. அந்த குழந்தை நல்ல வகையில் வளர்ந்து வருகிறது. நீங்கள் எல்லாருமே வந்திருந்தீங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் டெக்ஸிட்டி ஐஎம்ஐ வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் வந்து இப்போ ரெகுலராக நம்ம அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் நம்ம பிரைமரியாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு பொதுமக்களுக்கான பங்களிப்புகள் நிறைய போயிட்டுருக்கு. அதே மாதிரி மருத்துவ படிப்புகளுக்கான உதவிகள் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்முடைய டெக்ஸிட்டி ஐஎம்ஏ சார்பாக படிப்பு உதவிகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்புறம் வந்து நிறைய பிளட் கேம்ப்ஸ் நீங்களே சொன்னீங்க, அந்த நம்ம டெக்ஸிட்டி மருத்துவமனையும் சார்ந்து 2-3 ரத்த இது குடையால இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிளட் கேம்ப்ஸ் நிறைய நடத்தியிருக்கிறோம். அப்புறம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய வீடியோக்களை பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது வந்து முதலுதவி பயிற்சி, உயிர் காக்கும் முதலுதவி பயிற்சி அப்படிங்கிறது பேசிக் லைஃப் சப்போர்ட் BLS ப்ரோக்ராம். அது வந்து தேர்ந்த நம்முடைய மருத்துவர்கள் மூலமாக அனைத்து வகை ஊழியர்களுக்கும் அனைத்து வகை பொதுமக்களுக்கும் எல்லா கேட்டகரிஸ் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பவர்கள் இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம வந்து ஒரு தீயணைப்பு துறையினருக்கும் சரி, காவலர்களுக்கும் சரி, யாரெல்லாம் வந்து அதை வந்து இம்மீடியட்டாக பண்ண முடியுமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை வந்து நம்ம செயல்முறை ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போன டிசம்பரில் வந்து 110 காவலர்களுக்கு வந்து நம்ம வந்து பல இடத்துல கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு 50 தீயணைப்பு வீரர்களுக்கு நம்முடைய குமார் நகரில் இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட். அதில் என்னென்ன விதமான பயிற்சிகள் கொடுக்கப்படுது? அதில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம்.
நீங்க வந்து அந்த ஒரு ஒரு நிமிட முதலுதவினால கட்டாயமான காப்பாற்றணும். அது வந்து இதே வந்து நம்முடைய நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்முடைய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அது சொல்லிக் கொடுக்குற பயிற்சி அளிக்கப்படுகிறாங்க. இந்தியாவில் இப்பொழுதுதான் நம்ம இதெல்லாம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில வந்து ஐஎம்ஏ மூலமாக நாங்கள் மருத்துவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு குழுவாக இணைந்து வந்து அதுக்குன்னு சிறப்பா தகுதி பெற்ற மருத்துவர்கள் அதுல வந்து சான்றிதழ் அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு நேரடியாக போய் களத்துக்கு போய் ஒரு டெமோ மெஷின்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து இது எப்படி பண்றது, அதாவது ஒரு ஒரு நோயாளி இல்லை வந்து யாராவது ஒரு பொதுமக்களோ ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துட்டாரு, அவருக்கு மூச்சு இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு இம்மீடியட்டா அவருக்கு வந்து எப்படி முதலுதவி அளிக்கிறது, அதன் மூலமா அவர் வந்து எப்படி உயிர் காக்கும், அந்த அடுத்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள நம்ம அவரை வந்து நம்ம அவரை காப்பாத்தி நம்ம அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். ஸோ அந்த விதத்துல எப்படி பண்றது, அதே மாதிரி ஒரு பாம்பு கடித்து விட்டால் என்ன பண்றது, திடீர்னு வந்து ஒரு பிட்ஸ் வந்துச்சு சாலையோரத்துல அந்த வலிப்பு வந்து சாலையோரத்துல இழுத்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு தீ காயங்களை நம்ம வந்து இமீடியட்டா நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது வந்து நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்க கூட வந்து அந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வந்த ஒரு முதியவர் வந்து கீழே விழுந்துறாரு, வீட்டுக்கு வர வர உதவி கீழே விழுந்துறாரு, உடனடியாக அந்த அம்மா வந்து சிபிஆர் அப்படிங்கிற அந்த கார்டியோ பல்மோனரி ரெசுசிடேஷன் பண்ணி அடுத்த ஒரு 90 seconds வந்து அவங்களை எழுப்பிடுறாங்க. தொழிலாளர்களுக்கு அந்த பயிற்சி தயவு செய்யமாக மிகச்சிறந்த சேவை, எத்தனையோ உயிர்களை காக்கக்கூடிய ஒரு பயிற்சி டாக்டர், ரொம்ப நன்றிங்க. அதனால இந்த மாதிரி சேவை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் போயிட்டு இருக்குங்க. நிறைய வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து நம்ம டெக்ஸிட்டி சார்பாக நடத்துகிறோம். அப்புறம் டெக்ஸிட்டி சார்பாக வந்து நிறைய விழிப்புணர்வு, இந்த போதை விழிப்புணர்வு, மது விழிப்புணர்வு, இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு வாசகங்களை இனிய நோட்டீஸ் எல்லாம் இது பண்றோம். நிறைய நிறைய காணொலிகளில் நாங்கள் பேசுறோம், ஜூம் மீட்டிங்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான இது பண்றோம். அது போக எங்களுடைய மருத்துவர்களுக்கு, எங்களுக்கு குழு சார்ந்த மருத்துவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து நம்ம சிறப்பாக பண்ணிட்டு வரோம். ஒரு வருடத்துல நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 150 மேல வந்து நாங்கள் உறுப்பினர்கள் இணைந்து நல்லபடியாக வந்து இந்த திருப்பூர் பகுதி வாழ் மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் பொதுமக்களும் சரி, எங்களுடைய கூட இருக்க மருத்துவர்களும் சரி, எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அன்பையும் வாரி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் மிகவும் பெருமைப்பட்டு கொள்கின்றோம். அதான் டாக்டர், உண்மையிலேயே இந்த திருப்பூர் நம்முடைய இந்த திருப்பூர் மாநகரம் திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற சேவைகளைப் போல எனக்கு தெரிஞ்சு அது நம்ம தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் வேற எங்கேயும் நடக்குது, எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நிச்சயமாக நானும் பல இடங்களுக்கு போய் வருகிறேன், எங்கேயுமே வந்து நம்ம திருப்பூர் மாதிரி ஒரு சேவை மாநகரம் வந்து எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மருத்துவம் என்பது அது வந்து உயிர் காக்கும் சேவை என்றாலும் அவங்க தங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு அப்படியே ஓய்வெடுப்பா எடுக்கிற காரியங்களை தான் பார்க்கிறோம். ஆனால் சமுதாயம் சார்ந்த சாமானிய மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அன்பு நிறைந்த மருத்துவ சமூகம் வந்து இங்கே நம்ம திருப்பூர்ல இருக்கிறது. அது பெரிய அடுத்த தலைமுறைகளை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்குங்க டாக்டர். மிக்க மகிழ்ச்சி நீங்க சொல்றது. புதிய நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை சந்தித்தாலும் நிறைய வந்து ஆக்கப்பூர்வமான சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பது உண்மையிலேயே உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே போல நீங்க தொழிற்சாலைகளிலும் நீங்க வந்து அந்த அந்த பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது ஒரு மக்களுடைய உயிர் வந்து தேவையில்லாமல் போவது தவிர்க்கப்படணும் டாக்டர். டாக்டர் இப்போ வந்து இப்போ கள்ளக்குறிச்சி பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்குங்க டாக்டர். நிறைய மக்கள் வந்து விஷ மது அருந்தி நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த போதை மது வந்து மனித சமுதாயத்தை எந்த அளவுக்கு அழித்து விடுகிறதா, அதுலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன,
மது வந்து எந்த அளவுக்கு மனிதனை கொல்லுகிறது அப்படின்றத கொஞ்சம் நீங்க கொஞ்சம் விளக்கம். மது வந்து கட்டாயமாக வீட்டையும் நாட்டையும் கொல்லும் என்பது எல்லாம பாட்டிலேயே வந்து போட்டிருப்பாங்க. அதையும் பார்த்து விட்டு தான் வந்து பொதுமக்கள் வந்து அதை அறிந்துறாங்க. கட்டாயமாக வந்து நம்முடைய அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி இதை வந்து மிக்க கவனத்தில் கொண்டு மது அருந்துவதை தடுப்பதற்கான போதனை விழிப்புணர்வு இதை வந்து நம்ம வந்து கட்டாயமாக எடுக்கணும். அது வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்லயே அந்த சிறார்களே வந்து அதை அருந்துற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கட்டாயமாக பொதுமக்கள் வந்து மது அப்படிங்கிறது உயிருக்கும் நம்மளோட உடலுக்கும் கேடு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் ஒரு விஷயத்த பண்றது தவறு. நம்ம அறியாமையில் வந்து இது பண்றது வேற, சாராயம் அப்படிங்கிறதே தவறு. அதுல இன்னும் விசசாராயத்தை குடிப்பது இன்னும் அறியாமை விழிப்புணர்வு சொல்ல முடியும். அதனால மக்கள் வந்து கட்டாயமாக போதை சம்பந்தப்பட்ட சாராயம் நிறைய இந்த இப்ப ட்ரக்ஸ் வந்து நிறைய கிடைக்குது அப்படிங்கிறாங்க. புகையிலை பீடி சிகரெட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்முடைய உடம்பை வந்து நம்ம பேணி காக்கல அப்படின்னா நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து வாழ்நாள பின்னாடி வந்து நம்ம முன்னாடி சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் வந்து நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்காகவே செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சுகாதார சீர்கேடுகள் பொல்யூஷனு நாய்ஸ் பொல்யூஷனு ஏர் பொல்யூஷனு எல்லா பொல்யூஷனுமே இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து சீர்கேடுகள் இருக்கிறதுனால நம்மளை நாம காப்பாற்றிக்கிறதுக்கு தான் முதல்ல நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அந்த வகையில் வந்து நம்ம போதை வாஸ்துக்களை வந்து நம்ம வந்து கட்டாயமாக தவிர்க்கணும். அதுவும் பர்டிகுலராக மது என்பது ரொம்ப ரொம்ப கேடு. நமக்கு வந்து லிவர் எதுவும் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை மறுபடியும் காப்பாற்றவே முடியாது. அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகும். அதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்முடைய சாதாரண சாமானிய மக்கள்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது. அதனால மது என்பது முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று. மக்கள் வந்து மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய வரும் இளம் தலைமுறையும் நம்மை காப்பாற்ற வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கமும் சரி மக்களும் சரி அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மருத்துவர்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், சேவை பணிகளில் வந்து ஏன் வந்து நம்ம வெவ்வேறு துறைகளில் இருந்தாலும் எந்த சேவையினுடைய ஒரு பொறுப்பு வந்தாலும் அதை உடனே ஏற்றுக்கிறது உடனடியாக அதை வந்து செயலாக்கம் பண்ணுகிறது அப்படின்ற ஒரு மனித நேயம் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு வர்றது ஏன் அப்படி மனிதன் வந்து சேவை இல்லை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த சேவையில் வந்துட்டீங்க. மருத்துவரான காலத்திலருந்தே நீங்கள் வந்து இதுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது உங்களுடைய கருத்தன். அதாவது எப்பவுமே வந்து நம்ம ஒரு பொருளை எங்கிருந்து எடுக்கிறோம், இந்த சமுதாயத்திலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இந்த சமுதாயம் தான் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை தருது. அந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து வளர்ந்த நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு மனிதருடைய உதவியினாலேயோ அவருடைய நம்முடைய அவர்களுடைய உழைப்பினாலேயோ தான் நம்ம வந்து மேலே வரோம். வெறும் நம்முடைய அப்பா அம்மாவுடைய உழைப்பினால் மட்டுமே நம்ம வர்றது கிடையாது, நம்முடைய உழைப்பினால் மட்டும் வர்றது கிடையாது. கட்டாயமாக சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய ஏதாவது ஒரு பங்கு அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாமளும் ஏதாவது ஒரு நம்மளால் இயன்ற ஒரு பங்கை நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். அந்த மாதிரி நினைச்சா மட்டும்தான் இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல கருத்துக்களோட நல்ல மனிதர்களோட வந்து தலைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஒவ்வொருவரும் நம்மளால இயன்றது. நீங்க வந்து பொருள் இருக்கிறவங்க பொருளை கொடுங்க, அறிவு இருக்கிறவங்க அறிவை கொடுங்க. நம்மளால என்ன இயன்றதோ எல்லாருமே வந்து நீங்க பணத்தை கொடுத்துதான் வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து எங்கேயாவது போறீங்க, தேவையில்லாம வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, பகலையும் எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒன் யூனிட் சேவ்டு இஸ் ஈக்குவல் டு ஒன் யூனிட் ப்ரொடியூஸ்டு. நீங்க ஒரு யூனிட் நீங்க வந்து காப்பாத்துறீங்கன்னா ஒரு யூனிட் நம்ம உற்பத்தி பண்ணி இருக்கிறோம், நாட்டுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல நம்ம வந்து ஒரு இதுல வந்து வண்டியில போயிட்டு இருக்கிறோம், ஒரு டிராபிக் சிக்னல் நாம மதிச்சு போவோம், அடுத்தவங்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போகக்கூடாது. ஸோ அதுவும் வந்து ஒரு சமுதாய பங்களிப்பு தான். நம்மளை பார்த்து இன்னொரு பரவாயில்லப்பா அவங்க நிற்கிறார் நாமும் நிற்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு சமுதாய நோக்கத்தோடையும் சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கொள்கைகளோடையும் வந்து நம்ம வாழ்ந்தால் கட்டாயமாக ஒரு சிறந்த சமுதாயம் அமையும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எத்தனையோ நாடுகள் வந்து அந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய சமுதாயத்தை வந்து முன்னேற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நாமளும் மக்களிடையே வந்து
எப்படி எத்திக்கலாக வாழ்றது, எப்படி வந்து சமுதாயத்துக்கு வந்து உதவிகரமாக வாழ்வது, ஏன்னா நீங்கள் கொடுப்பது என்பதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம் சரிங்களா. உங்ககிட்ட இருந்து இருக்கிற நாலேஜோ இல்லை ஒரு பணத்தையோ இல்லை வந்து ஒரு உங்களால் சிறந்த ஒரு உதவியை செய்கிறதே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷமே உங்களுடைய வாழ்நாட்களை பல நாட்கள் உயர்த்தும் மிக்க மகிழ்ச்சிங்களா ராமன். ரொம்ப அதாவது ஒரு காரியத்தை பதிவு செய்யும் பொழுது அதற்கு நான் நீங்கள் நான் வந்து ஒரு நாள் உங்களை பார்க்க வரும் பொழுது நீங்கள் ரத்தத்தான நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க, அதில் நீங்கள் வந்து ரத்தத்தை கொடுத்துருக்கீங்க. அது வந்து ஒரு பெரிய சமூகம் சார்ந்த ஒரு அன்பு இல்லை என்றால் அந்த மாதிரிலாம் நம்ம செயல்பட முடியாது. உண்மையிலேயே அது வந்து ஒரு உருக்கமான ஒரு காட்சியாகத்தான் இருந்தது டாக்டர். டெக்ஸிட்டி அதனுடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால கனவுகள், சேவை சார்ந்த திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? நம்முடைய டெக்ஸிட்டி ஐஎம்ஏவுடைய மிகச்சிறந்த நோக்கமே வந்து நம்மளால் இயன்ற சேவைகளை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு அமைப்பு வேண்டும், அந்த அமைப்பின் மூலமாக நம்ம ஏன்னா ஒரு கை மட்டும் தட்டினா அது ஓசை எழும்பாது, பல கைகள் சேர்ந்தது தான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒளி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்மளால் இயன்ற நம்மளால் முடிந்தவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு நம்மளால் எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய குறிக்கோளே வந்து இந்த பகுதிவாழ் மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ரத்த குடையளிப்புகள், மருத்துவ கேம்புகள் இந்த மாதிரி பண்ணுறது, இயலாத மாணவர்களுக்கு படிப்புதவிக்கு தேவையான உதவிகளை செய்வது, இதெல்லாம் நம்ம வந்து பிரதான நோக்கமாக வைத்து கொண்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக மருத்துவர்களுக்கு என்ன தேவையோ அவங்களால் நம்மளால் என்ன சங்கத்தின் மூலமாக செய்ய முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ நேஷனல் லெவலையும் சரி தமிழ்நாடு லெவலையும் சரி நிறைய முன்னெடுப்புகள் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து எஃப்எம் ரேடியோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள அந்த பண்பலை ரேடியோக்களை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முன்னெடுப்பு எங்களுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணி மக்களுக்கு மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வுகளை புதிய ஆமா அது வந்து நாங்க இது பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நாம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது. அதே மாதிரி வந்து இப்ப நிறைய டாக்டர்ஸ் உருவாகிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதிய வேலை வாய்ப்பின்மை வந்து ஏற்படுற சூழ்நிலை இப்ப வந்து உருவாகிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழ்நாட்டில் வாழும் மருத்துவர்கள் மட்டும் இந்த மருத்துவ சங்கத்தில் சேராமல் அயல் நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கின்ற மருத்துவர்களும் இதில் சேரும் உலகளாவிய ஒரு மருத்துவர்களை ஒருங்கிணைத்து ஒரு குழு, அதன் மூலமாக இங்கே இருக்கும் அடுத்து வரும் தலைமுறை மருத்துவர்களுக்கு வெளிநாடுகளில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம் அப்படின்ற ஒரு சிறந்த முன்னெடுப்பும் இப்ப எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஸோ அந்த விதத்துல புதிய முயற்சிகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய தகுதியானவங்களுக்கு சிறப்பு மருத்துவர்களுடைய மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மருத்துவ சமுதாயம் சில சவாலான சிக்கல்களை எதிர்நோக்கி தான் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னா நிறைய இது சர்டிபிகேட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, சிஏ சர்டிபிகேட், பயோமெடிக்கல், பொலிசிங், இந்த மாதிரி ஒரு 20 சர்டிபிகேட் நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கு கவர்மெண்ட் இருந்து. ஸோ அதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி வந்து நம்முடைய மருத்துவர்கள் வந்து மருத்துவமனையில் ஆரம்பிப்பது மேற்கொண்டு வந்து மருத்துவர்களுக்கு இடையில வந்து ஒரு ஒரு நார்மலான ஃபீஸ் எப்படி வாங்கறது, வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கட்டண விகிதாச்சாரங்களை கொண்டு வரலாம், அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா வந்து ஏன்னா பேஷண்ட் வந்து ஒரு சில இடத்துல நிறைய இருக்கும் ஒரு சில இடத்துல கம்மியா இருக்கும், எல்லாத்தையும் ஈக்குவலா கொண்டு வரும்போது அனைத்து பொதுமக்களும் பயனடைவார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து டெக்ஸிட்டி ஐஎம்ஏ சார்பாகவும் சரி மாநிலம் இந்திய லெவல்லையும் சரி நிறைய மருத்துவ முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி டாக்டர். இந்த 20 நிமிடம் நீங்க பேசுனது அத்தனையுமே 100% சேவை சார்ந்த ஒரு எண்ண ஓட்டத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அத்தனை விஷயங்களும். நிச்சயமாக உங்களுடைய மருத்துவம் சார்ந்த சேவைகளும் ஐஎம்ஏ சார்ந்த உங்களுடைய முன்னெடுப்புகளும் ஒரு மிகப்பெரிய சமூக வளர்ச்சியை சாமானிய மக்களை காக்கிற அந்த முயற்சியை வெற்றியடைய செய்யும். நேரம் ஒதுக்கியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி. வணக்கம். வணக்கம்.